Tying the knot? Go purple. Purple Knot, where weddings are streamed live. Call 93809-93809 or visit purpleknot.com. வணக்கம். வணக்கம். And இது வந்து பிக் பாஸ் ரிவ்யூ. ஒரு நாலு நாளாக நம்ம ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே நாங்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையெல்லாம் அதனால ஃபோனுக்கு வந்து பொட்டு வச்சு வச்சிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிஸி வீக் அண்ட் எங்களுக்கு வந்து நிறைய இவெண்ட்ஸ் போக வேண்டியது இருந்தது. லாக்டவுன் இங்கே ஓவர் ஆயிடுச்சு, ஸோ வி ஹேட் கேதரிங்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால எங்களால் வர முடியல. பட் சண்டேலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற சமூக வலைத்தளங்களில் நாங்கள் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறது வந்து வி ஹாவ் டு வாட்ச் ரீட் அண்ட் தென் கிவ். அப்போ தான் ஒரு ஃபேர் ரிவ்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அதெல்லாம் ஒன்றுமே பார்க்காம உங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கன்னு. ஸோ எங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து எது எது நாங்கள் இங்கே எங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு அதே சொல்கிற அதே நேரத்தில் வந்து சமூக வலைத்தளங்களில் இப்படியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷனும் இருக்குதுன்றத வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு நமக்கு. ஏற்கனவே அந்த கமெண்ட்ஸ் இதை நம்ம போட்டுருவோம்ல? இல்லை, பிகாஸ் இது நாலு நாளோட இருக்கிறதுனால வி வில் ஹேவ் தி கமெண்ட்ஸ் இன் லேட்டர் எபிசோட். அண்ட் சண்டே எபிசோட் வந்து கமல் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு, சிம்பிள் சூட்ல வந்திருந்தாரு நினைக்கிறேன். வந்து நிறைய பேர் எழுதிருந்தாங்க, நீங்க சொல்றது அவர் கேட்டிருக்காரு, சிம்பிள் சூட்ல வந்திருக்காரு அப்படின்னு. சோ மேபி ஹி இஸ் வாட்சிங் அவர் ஷோ. ஆமா, இருக்கலாம், தெரியல. இல்ல பாயிண்டர்ஸ் மாதிரி டீம் கூட எடுத்து கொடுக்கலாம், இந்த மாதிரி வெளியில பேசுறாங்க சார்னா. சோ விடணும். எனிவேஸ், நல்லா இருந்துச்சு அந்த எபிசோடும், நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா என்ன, அனிதாவுக்கு வந்து எல்லாரையும் அனிதாவெல்லாம் கலாச்சார் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஃபனியாக கமல் சார் வந்து எல்லாரும் அந்த கார்னர் போங்க இந்த கார்னர் போங்க, அவங்க தான் ஸ்பேஸ் வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஸ்பேஸுக்கே போனாலும் ஸ்பேஸ் கேட்பாங்க போல இருக்கின்ற மாதிரிலாம் கலாச்சார். ஆமாம், அப்புறம் அந்த பொண்ணு சொன்ன என்ன கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு. ஆமாம், கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு. இட்ஸ் ஃபனி, இட் வாஸ் ஃபனி. என்னென்னா கமல் கமல் வந்து அவர் வந்து ஒரு இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய விஷயங்கள் அப்படியே நைஸா, அவரும் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் மாதிரி ஊசி ஏத்துனாரு. ஆமா, அவர் வந்து அந்த பீடியாட்ரிஷியன்ற வார்த்தையை வந்து ரம்யாக்கு பயன்படுத்தினாரு. நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து ரம்யா வந்து இப்படிதான் ஷி இஸ் ஸ்கீமிங், ஷி இஸ் ஸ்மார்ட், ஷி இஸ் கன்னிங் அப்படின்ற சில வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது வந்து கமல் பிரதிபலிச்சார். அதாவது அந்த பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி முளகப்பொடி போடுங்க, கண்ணில் ஆரஞ்சு ஸ்க்வீஸ் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பின்னால் இருந்து பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து அவர் சொன்னார், இவங்க வந்து பீடியாட்ரிஷியன் மாதிரி குழந்தைக்கு வந்து பொம்மையை காட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற நேரம் அதே நேரத்தில் இங்கே ஊசி போடுறாங்க அப்படின்னு. சோ அது ரம்யா வாஸ் ஷாக்ட், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ல தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலா அப்படி சொல்லும்போது ஷாதின் ஷி காட் கன்ஃபியூஸ், லைக் அவர் வந்து நல்லது சொல்றாரா இல்ல நம்மள வந்து குத்தி காட்டுறாரா அப்படின்னு ஒரு அந்த ஃபேஸ்ல தெரிஞ்சிச்சு. பட் மோர் அன்ஹாப்பினஸ் தெரிஞ்சிச்சு அப்படி சொன்னோடனே. Yeah, so she was a little upset about it. தெரிஞ்சது அவங்க கேட்பாங்க, நீங்க நல்லதுக்கு சொல்றீங்களா கெட்டது எல்லாத்தையும் நான் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு டிப் எடுத்துங்கன்னு. ஆமா, அப்புறம் கமல் வந்து பாலாஜியோட அவுட்ஃபிட் பத்தி நல்லா உள்ள வந்தவொடனே, பாலாஜி நாடா இல்ல காடா டாஸ்க் இன்னும் முடியல போல இருக்கு உங்களுக்கு இன்னும் அப்படின்னு யாரோ நம்ம யூடியூப் பேஜ்ல கூட எழுதி இருந்தாங்க. இந்த மாதிரி பாலாஜியோட காஸ்டியூம் பத்தி நீங்க ஏன் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அவர் எப்படி இந்த மாதிரி எல்லாம் உடுத்தலாம் அப்படின்னு. சோ பாலாஜியோட காஸ்டியூம்ஸ் அவரோட சொந்த காஸ்டியூம்ஸ் நினைக்கிறேன். சோ இஃப் இஸ் கம்ஃபர்டபுள் வித் இட், யாருமே அதை பத்தி இன்னும் அது கமல் பேசினதுக்கு அப்புறம் மேபி தே டாக் அபௌட் இட். ஐ தாட் ஹி நல்லா தான அவர் ட்ரெஸ் பண்றாருங்க. என்ன அவர் வந்து அவரோட ஷர்ட்ல எல்லாம் பட்டன் இல்ல போல இருக்கு பாவம், கீழ வரைக்கும் அந்த 8 பேக் 9 பேக் எல்லாம் அவர் ஃபுல்லா தெரியற மாதிரி போட்டுக்கிறாரு. அது அவரோட இஷ்டம், அவர் அதை வச்சு எப்படியாவது என்ன கவரணும்னு பாக்குறாரு போல இருக்கு. சோ ஐ திங்க் ஆடியன்ஸ் வந்து இன்னும் யாரும் நிறைய பேர் அதை பத்தி பேசல. சோ ஆடியன்ஸ்க்கு இன்னும் அது தப்பா தோணல. இப்ப ஒருத்தர் மென்ஷன் பண்ணிருக்காங்க கமல் வந்து கிண்டல் அடிச்சாரு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் லேடிஸ்க்கு கொடுக்குற அவுட்ஃபிட் பத்தி நாங்கள் ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஒரு டான்ஸ் ஆட வைக்கும் போது அவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்தீங்கன்னா தென் இட்ஸ் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பட் இது கண்டெஸ்டன்ஸ் ஆர் ஃபைன் வித் இட் ஐ திங்க். ஏங்க எல்லாம் வந்து வண்டி வண்டியாக எடுத்து வந்துருக்காங்க போல இருக்குங்க. நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் எந்த கரெக்டாக அந்த பாலாஜி விட்டுங்க ஃபீமேல் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு மேலே ஃபுல்லாக வளையல் டப்பா
ஏகப்பட்ட கம்மல் டப்பா ஒரே அப்படி ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பாங்க, கடை மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா. எல்லாம் நிறைய ஃபுல்லா ஸ்டாக் எடுத்து வந்திருக்காங்க போல இருக்கு. நான் வந்து என்ன அர்ச்சனா கூட ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க, பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு பிக் ஷாப்பிங் அப்படின்னு. So yeah, I think they bring their own clothes. ஆனா அந்த டாஸ்க் நேரம் போது மட்டும் பிக் பாஸ்ல இருந்து அவங்க வந்து வார்ட்ரோப் சப்ளை பண்றாங்க. சோ அது சோ கமல் இன்னொரு விஷயம் சொன்னாரு, அவரு சனம்க்கு அட்வைஸ் பண்ணாரு. சோ அது வந்து நிறைய பேர் வரவேற்றாங்க, அவர் வந்து சரியா கேட்டாங்க அப்படின்னு. அவ்வளோ வலிச்சுதான்ற மாதிரியும் அது நீங்க கொஞ்சம் ஓவர் ஏக் பண்ணீங்கன்ற மாதிரி கமல் சொல்லிட்டாரு. சுரேஷ் கொஞ்சம் ப்ரோவா பேசுவாரு. ஆமா, சோ கமல் வந்து ஆரிக்கிட்டையும் வந்து நீங்க ஃபேரா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு, ஃபேர் பிளே கண்டினியூ, நீங்க என்ன செய்றீங்களோ அது சரியா இருக்கு, அதனால நீங்க என்ன செய்றீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாரு. ஆரிய சேஃப் பண்ணுவாங்க. ஆமா, ஆரிய சேஃப் சொன்னாரு, மக்கள் சேவ் பண்ணிட்டாங்கன்னு. ஆமா, அடுத்த கட்டமா என்ன நடந்துச்சு சண்டே? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிதா அந்த இது கொடுத்தாங்க, அந்த கொம்பு கிரவுன் அந்த கொண்டாந்தாங்க. ஏற்கனவே இங்க பத்திக்கிட்டு இருக்கு இவங்க வேற சும்மா இல்லாம ஒரு கேம்னு சொல்லி, அது வந்து ஒரு எப்படியோ ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கணும்ல, கரெக்டா அப்படி வந்துச்சு. அது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா தான் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா அனிதாக்கு பாத்தீங்கன்னா கேபி, அப்புறம் சம்யுக்தா, சிவானி, அனிதா சிவானிக்கு கொடுத்தாங்க. ஆரி வந்து பாலாஜிக்கு கொடுத்தாரு ஒப்பனை. எனக்கு வந்து அவர் காம்படிட்டர், அவர் வந்து நேரடியா பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிரேக் டைம்ல அவங்க ரெண்டு பேர் பேசும்போது கிரவுன் கொடுத்தாரு. ஆமா, நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு செய்யறலடா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடா, அப்ப வந்து எனக்கு தெரியும் நீ எனக்கு போட்டி போடுறன்னு. அப்ப நான் உன் முன்னாடி போட்டி போட்டு நான் முன்னாடி தோத்தனா கூட நான் சந்தோஷப்படுவேன், ஏன்னா நீ சொல்லிதான் செய்யற அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். இவரு ஒத்துப்பாரு, பாலாஜி உங்களுக்கு அட்வைஸ் பேர் வச்சதே நான் சொல்லுவாரு. சோ நீ ஒப்பனா நீ பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற மாதிரியும், அவர் வந்து அதாவது ஆரி வந்து பாலாஜிக்கு கிரவுன் கொடுப்பாரு. அர்ச்சனாக்கு வந்து கிரவுன் அண்ட் கொம்பு மாறி மாறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, கொம்பு தான் கொடுத்தாங்க, ஆரி கொம்பு கொடுத்தாரு. ஆமா, ஏன்னா அவங்க வந்து தாய்மை இருக்கு, ஆனா வந்து இன்னமும் ஒரு ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்னு சொன்னாரு. ஆமா, அதாவது எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாம அவங்க அவங்க இண்டிவிஜுவாலிட்டியும் அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் த when you bring up your kids, now when I always talk about it with you guys, well I think the best gift you can give a child is independence. So enna tha nama vandu mudinja varaikum nam as a mother I want to do everything for my children. Neenga pathina pala tarunangal la vandu avanga vandu avanga veliye seiyano na illatina avangalala vaala mudiyuma apdindra or yosanaila I have made sure என் பிள்ளைங்களுக்கு சமைக்க தெரியும், வீடு சுத்தம் பண்ணுவாங்க, இப்ப பெரியவர் வந்து கார் ஓட்டுவாரு. சோ அவங்களுக்கு வந்து அப்படியே எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட வந்து தர்ஷனியும் பாத்துக்கிற அளவுக்கு வந்து என்னோட முதல் ரெண்டு பையன்களை வந்து பிரார்த்தமா. சோ ஐ திங்க் அதுதான் வந்து ஆரி சொன்னாரு, வாஸ் வெரி வேலிட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிசிங் நடந்துச்சு. ஆமா, அக்காவும் தம்பியும் கிசிங், அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது அன்போட ஒரு விஷயமா நடந்துச்சு. கொம்பு கொடுப்பட்டா நான் கிஸ்ஸும் பண்ணுவேன்டா போடா அப்படின்னு சொல்லி நிஷா வந்து பாலாஜி கிஸ் பண்ணாங்க. நான் உன்னை அப்படிதான்டா சொல்லுவேன் போடா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி. அது பாக்குறதுக்கு போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு உரிமை வந்து கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட். அதுக்கப்புறம் ஒரு ஜோசியர் வந்திருந்தாரு, நம்ம பாட்டு ஜோசியர் இல்ல, இந்த ஜோசியர் வேற. அவர் வந்து யாரு ஃபர்ஸ்ட் போவான்னு ரேகா மேடம் தான் போவாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஜோசியர்கிட்ட எல்லாரும் போய் கேட்டாங்க. அடுத்து ஃபார்ச்சூன் யாரு, நான் யார் போ யார் போனேன். சுரேஷ் வந்து சுரேஷ்னு சொன்னான் ஆஜித், ஆனா கடைசியில வந்து கமல் சார் கேட்கும்போது நீங்க வந்து ஜோசியம் பாக்குறீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் இந்த நினைக்கிறேன் நானே போயிடுவேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஜித் சொல்லும் போது கமல் சார் வந்து அதுதான் சரி நீங்க எப்படி இவ்வளவு சூப்பரா வந்து நீங்க சொல்றீங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஹி வில் சேவ் சுரேஷ். ஆமா, சுரேஷ் சக்கரவர்த்தி நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த கமெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து அவர் அந்த வாழைப்பழம் ஊசி ஏத்துற மாதிரி. ரியோக்கும் நிஷாக்கும் வந்து பாச மலர்கள்னு சொல்லி அவர் வந்து அங்கேயும் பாருங்க விஷமும் என்ன இருக்கிற ஒரு பார்வை.
இவங்க ரெண்டு பேரும் பாசமலர்கள் அப்படி ஒரு பாசமலர் படகம் பார்த்ததுலாம் நீ இந்த பாசமலர்களை பார்க்கும்போது உண்மையான அன்பு அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா இங்க குரூப்பிசம் இருக்கு இவங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்றத வந்து அப்படி மறைமுகமா இலைமறை காயாக சொல்வாரு அவருங்க விஷம் அவருதாங்க உள்ளே உள்ள இருக்கிற பிக் பாஸ் ஆமா அப்புறம் சுரேஷ் வந்து எவிக்ட் ஆகல அதுக்கப்புறம் அனிதாவையும் சேவ் பண்ணாங்க எவிக்ஷன்ல இருந்து ஆமா அது வந்து ப்ரீ பிளான் தாங்க பிரச்சனைன்னு ஒண்ணு வேணும் இல்ல உள்ளுக்கு பிரச்சனை கொடுக்கறவங்களதான் உள்ள வச்சுப்பாங்க ரொம்ப நாளைக்கு அப்பதான் வந்து கண்டென்ட் கிடைக்கும் சைலண்டா இருக்கிறவங்களை வந்து அமுச்சு விட்டுருவாங்க அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஓகே அண்ட் அந்த சண்டே எபிசோட முடிச்சிருவோம் பத்து நிமிஷம் பேசியாச்சு சண்டே எபிசோட்ல வந்து எப்படி வந்து முத்தாய்ப்பாக அமைஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சாபுத்ரி போடுன்னு வரு என்னமோ என்ன பண்ணுவாரு கடைசியில வந்து யார் வந்து அர்ச்சனாக்கு ஓட் பண்றீங்க யார் வந்து சனம்க்கு ஓட் பண்றீங்க யார் பாலாஜிக்கு ஓட் பண்றீங்க அப்கோர்ஸ் அர்ச்சனாக்கு அவ்வளோ பெரிய குரூப் அங்க இருக்குது அவங்களே சொல்லுவாங்க நம்ம கும்பல்னு சோ ரியோ நிஷா சோம் வேல்முருகன் சுரேஷையும் சேர்த்துட்டாங்க அவங்க சுரேஷையும் வந்து பேசி ஈஸி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா எல்லாம் ஆமா அவரும் கை தூக்கிட்டாரு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கேப்டன்சி டாஸ்க் சொல்லி அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கொடுத்தாச்சு சோ ஷி வோன்ட் பி எவிக்டட் ஷி வாஸ் நாட் இன் தி எலிமினேஷன் லிஸ்ட் ஆனா என்ன நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சனம்க்கு ஒரே ஒருத்தவங்க தான் கை தூக்குவாங்க ரம்யா பட் கை தூக்குற ரம்யா இப்ப பொம்மையை காட்டிட்டாங்க அப்புறம் ஊசி ஏத்தனால அடுத்த நாள் ஏத்துவாங்க ஓகே சோ வி கோ ஆன் டு மண்டே மண்டே எபிசோட் பாத்தீங்கன்னா எல்லாரும் நாமினேட் பண்ண சொன்னாங்க எனக்கு வந்து அந்த நாமினேஷன்ல ஒரே ஒரு விஷயம் என்ன பிடிக்கலன்னா இந்த போட்டோ எரிக்கிறது வந்து அது ரொம்ப சென்டிமெண்டலா எனக்கு பிடிக்காம இருந்துச்சு நான் சொல்லணும் வெளிப்படையா சொல்லணும்னு நினைச்சா அதான் ஜஸ்ட் டெல்லிங் இட் ஆமா அது வந்து எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க போட்டோ மட்டும் எரிக்காதீங்க அது நல்லது இல்லை அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ எல்லாமே ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமா எல்லாமே வாழ்க்கைன்றதே ஒரு நம்பிக்கை தானே ஸோ அதனாலதான் சோ அப்பப்போ ஏமா டிஸ்ட்ராக்ட் ஆகுறது காரணம் வந்து குருவி வருது ஸோ இந்த உட்காரம் தான் குருவி வருது ஆமா ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மண்டே எபிசோட்ல வந்து இவிக்ஷன் ப்ரோசஸ்க்கு நாமினேட் பண்ணோம் ஸோ ரம்யா வந்து பீடியட்ரிஷியன் பொம்மையை காட்டிட்டாங்க நான் சனம்க்கு சப்போர்ட் பண்றேன்னு கை தூக்குனவங்க பாத்தீங்கன்னா சனமோட போட்டோவை எரிப்பாங்க ஷீ நீட்ஸ் டு பி எவிக்டட் அப்படின்னு ஸோ வெரி குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க முன்னாடி வேற மாதிரி செய்யறாங்க பட் அவங்களுடைய ஆக்ஷன் பிஹைண்ட் த கண்டஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அது அதுதான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களோட அதே மாதிரி அந்த இதுல பாத்தீங்கன்னா பாலா வந்து ரியோக்கு வந்து கிரவுன் கொடுத்தாரு ஆனா அந்த கிரவுனுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கும் புரியல ஆனா இப்ப புரிஞ்சிச்சு போட்டோ எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு அவர் வந்து குத்துறதுக்காக தான் ஏதோ கொடுத்துருக்காப்ல ஆனா பாலாஜி வந்து ஓப்பனா பேசக்கூடிய ஆள் தான் ஸோ அதனால அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிச்சு மூஞ்சி நேரம் அடிச்சு சொல்ற ஆள் தான் ஸோ அதனால பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேபி வந்து அனிதாக்கும் நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்தாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ஓவரா ரியாக்ட் பண்றேன்னு சொன்ன விஷயத்த வந்து அனிதா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு ஓவர் திங்கிங்னு சொன்னது வந்து இந்த வாரம் நான் போயிட போறேன் இந்த வாரம் நான் போயிட போறேன்னு எல்லாரையிட்டையும் புலம்புறது வந்து யாருக்கும் பிடிக்கல அதை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா அதை ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னதை வந்து அவங்க ஏதோ ஓவரா வேற மாதிரி அது வேற மாதிரி கன்வே அவங்களுக்கு வேற மாதிரி தாட் ஓடிட்டு இருக்கு பட் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கல ஸோ அதனால அனிதாக்கும் கொடுக்குறாங்க அனிதாவோட பிரச்சனை என்னன்னு பார்த்தா அவங்க வந்து ஷி டஸ் ஓவர் திங்க் அவங்க வந்து நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அண்ட் ஷி வான்ஸ் அந்த வேலிடேஷன் எனக்கு வேலிடேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் நான் வந்து செய்யறது சரி நான் வந்து செய்யறது சரி அப்படின்னு அண்ட் வந்து ஒருத்தவங்க யாராவது அவங்க ஃபீல் பெட்டர் ஆகணும் அவங்க கொஞ்சம் இன்னும் நல்ல மாதிரி ஃபீல் பண்ணணும்னு ஆறுதல் சொல்லும் போது அந்த ஆறுதல் சொல்றவங்களுக்கே அகெயின்ஸ்டா போயிடுறாங்க ஸோ நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு ஸோ ஒரு நல்ல விஷயத்திலயும் ஒரு தப்பான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு பிக் மைனஸ் அவங்களோட ஐ திங்க் ஷீ நீட்ஸ் அ லாட் ஆஃப் வேலிடேஷன் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கு அப்படின்ற சமூக வலைத்தளங்கள்ல எழுதிட்டு இருக்காங்க ஸோ ஐ ஃபீல் ஷீ ஜஸ்ட் வான்ஸ் வேலிடேஷன் அவங்க செய்யறது சரியா தப்பா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து பாலாஜி அது தெரிஞ்ச விஷயம் தான் பாலாஜி கொடுத்தாங்க அண்ட் அவன் வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போறான்னு பட் அதை பத்தி நம்ம பேசுவோம் வேற விஷயம் எல்லாம் இருக்கு எஸ் பட் பிஃபோர் வி கண்டினியூ மண்டேஸ் எபிசோட் வாஸ் கிரேசி விஜய் டிவி அதாவது பிக் பாஸ் டிவி நீங்க பாத்தீங்கன்னா 4 மணி நேரங்க இவங்கெல்லாம் என்ன
இவங்களும் மனுஷங்க தானே, 7 மணிக்கு எழுப்பி நைட்டு பூரா அவங்க இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சு, ஆமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்ச பிறகு ஷெரீட்ஸ் வச்சாங்க. 4 மணி நேரம் நம்ம ஒதுக்கி அந்த ப்ரோக்ராம் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணேன். ஃபர்ஸ்ட் டோல் யூ ஐம் நாட் கோயிங் டு டு திஸ், திஸ் இஸ் கிரேசி. 4 hours of my time. நீங்க பாத்தீங்கன்னா 4 hours சரஸ்வதி பூஜை ஒரு ஸ்பெஷலா செஞ்சிருக்கலாம் நவராத்திரிக்கு, இப்படி செய்யறத விட இதெல்லாம் நடந்துச்சுன்னு அன்னனைக்கு செஞ்சிருந்திருக்கலாம். கொலு வைக்கிறது எல்லாத்தையும் ஒரே டைம்ல வச்சு ஒரே குழப்பம், தெரியுது. என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு மேக்கப் எல்லாம் தொடச்சிட்டு வந்து உட்காந்த பிறகு ஷெரீட்ஸ் விளையாடுங்க, டோட்டலி கிரேசி. அண்ட் ஆடியன்ஸஸ்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணு, 4 hours ஐயோ அந்த மீம் போட்டிருந்தாங்க சுடி ட்ரெண்டிங்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டர் போட்டிருந்தாங்க அந்த பிரகாஷ் ராஜ் ஓடிக்கிட்டே இருப்பாரு, தூங்குதுரா தூங்குதுரா ஓடுறா 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 செல்லம் செல்லம் ஓடு செல்லம் ஓடு செல்லம் நல்லா அப்ராமி அப்ராமி மாதிரி சுத்தி சுத்தி ஓடுறாங்க. I thought it was a crazy 4 hours. இன்னொரு தடவை இந்த மாதிரி 4 hours போட்டாங்கனா I'm not going to sit down. இது இந்த 4 hours எப்படி பார்த்தேனா யுகி, நான் ஒரு 1 hour பார்க்கற, நீ ஒரு 1 hour பாரு, நான் அப்படிதான் பாத்தோங்க. எப்படிங்க 4 மணி நேரம் ஒரு 100 நாள் நிகழ்ச்சினாலே 100 மணி நேரம், தட்ஸ் 4 hours of your entire life you are dedicating to this. அதுக்கு மேல நாங்க கமெண்ட்ஸ் படிக்கணும். ஸோ ஐ நெக்ஸ்ட் டைம் சாரி, 4 hours ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா நான் கமெண்ட்ரி பண்ண போறது இல்லை. ஓகே எனிவேஸ், ஸோ அந்த எபிசோட்ல வந்து அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் ஆஃப் டாய்ஸ் கொடுத்தாங்க, அது வந்து அந்த என்ன அனிதாவை ஹோஸ்டா போட்டாங்க. அது எனக்கு புரியல ஏன் வந்து அனிதாவை ஹோஸ்டா போட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லும், அதுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த பொண்ணை வந்து ஹோஸ்டா போட்டதுக்கு ஓ நம்ம டாஸ்க் பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு நினைச்சுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ண விட்டுருக்காங்களான்னு ரியோ கிட்ட கேட்டதாக ரியோ வந்து பேசுவாரு. ஸோ எல்லாத்துலயும் அந்த பொண்ணு வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிறா, ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறா. ஐ திங்க் இன்செக்யூரிட்டி அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அர்ச்சனாவை தான் போடுவாங்கன்னு நினைச்சேன் ஹோஸ்டா. இந்த பொண்ணு போட்டா அதனால பிரச்சனை வரும்னு தெரியும், அதனால தான் போட்டிருப்பாங்க. கால்குலேஷன் பிக் பாஸ் கரெக்டா பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, 7 stones. நாங்கெல்லாம் இதெல்லாம் சின்ன வயசுல விளையாடி இருக்கோம். இன்ஃபேக்ட் நான் வந்து 7 stones சொன்னேன், நான் நினைச்சேன் இது பெரிய பிரச்சனையாக போதுரா, ஏன்னா இதுக்கு பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து முதுகு பங்கச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலை வந்து அடிக்கணும், ஆள் மேல அடிக்கணும். 7 stones அந்த 7 கல் தட்டி கீழே விழுந்த உடனே ஒரு டீம் ஓடிவாங்க, ஓடி வந்து அது செய்யணும் அடுக்கணும் கரெக்டா. இன்னொரு டீம் பாதுகாக்கணும், அந்த பாதுகாக்கிற டீம் வந்து பந்து எடுத்து அடிக்கணும், அது வந்து ரெண்டா விளையாடும். 7 stones முதுகு பங்கச்சர், முதுகுல அடிக்கணும். சோ துரத்தி துரத்தி அடிப்பாங்க, நாங்கெல்லாம் முட்டி போட்டு முட்டி போட்டு இப்படி 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 போவோம், முதுக காட்டக்கூடாது. நான் நினைச்சேன் அந்த மாதிரி அடி உழப்போது, நான் நல்ல வேலை அந்த பந்து காட்டினாங்க. அந்த பந்து வந்து நம்ம அந்த ஸ்மைலி ஃபேஸ் ஓகே, இது அடிச்சாலும் வலிக்காது, இல்லைன்னா நார்மலா ஏதாவது ரப்பர் பால் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுலயே பெரிய பிரச்சனை. வாழ்க்கையில அந்த கேம் பத்தி ஒரு தடவை வந்து ஐஸ்வர்யா ராய் ஏதோ ஒரு படத்துல வந்து அந்த கேம் விளையாடும் போது பாத்திருக்கேன், அதுக்கப்புறம் இப்ப பாத்திருக்கேன். சோ ஐ ஹவ் நோ க்ளூ அபவுட் தட். இன்னும் நிறைய இருந்துச்சுங்க, அதெல்லாம் வந்து விளையாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அன்சீன்ல இருக்கும் நினைக்கிறேன். பாண்டி எல்லாம் வச்சிருந்தாங்க, போட்டிருந்தாங்க அந்த 8 squares. Okay. அதெல்லாம் இருந்துச்சு. Okay. ரைட்டா ரைட் எல்லாம் பாண்டிய விளையாட தெரியும். சோ ஐ டோன்ட் நோ. Okay. And then பாத்தீங்கன்னா சோ கல்லு நல்லா விளையாடுறாங்க. 5 stones. Okay. அண்ட் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 stones பண்ணாங்க, இந்த கொலுபொம்மை எல்லாம் பெயிண்ட் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொலுபொம்மை சொன்னோன்னே எனக்கு அந்த ரொமான்ஸ் சீன் எல்லாம் வந்துருச்சு. சிவானி வந்து பாலாஜி கிட்ட கேப்பாங்க, பாட்டு பாடுவீங்களா, உங்களுக்கு மூடு இருக்கா இப்ப பாடுறதுக்கு, இருக்கு பாடுங்கன்னா அவரு கானா பாட்டு இவ பியூட்டி அழகு கண்ணாடின்னு பாட ஆரம்பிச்சா. அப்புறம் பாடுனாரு படிச்சாரு, படிச்ச மாதிரி நல்ல பாட்டு படிச்சாரு. அது பாடிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அப்படி அப்படி பெயிண்ட் அடிச்சுட்டு இப்படி லுக் எல்லாம் விட்டுச்சு. அது வந்து இதுல யூடியூப் சேனல், நம்ம யூடியூப் சேனல் உனக்கு வந்து சம்யுக்தா அண்ட் சிவானிக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க, அதனாலதான் நீ ரொம்ப அவங்களை சைட் பண்ணி பேசுற அப்படின்னு எனக்கும் சந்தேகம் இருக்கு தாங்க. பட் எனிவேஸ் யா, சோ அங்க வந்து ஒரு லவ் ட்ராக் மாதிரி காட்டினாங்க. ஆனா இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா மீம்ஸ் வந்தது என்னன்னா அந்த ஓகே சோ இந்த எபிசோட் எண்ட்ல அது சொல்றேன். இங்க வந்து ஒரு லெஃப்ட் ட்ராக் போயிட்டு இருக்கா, ஆடியன்ஸ் வந்து வேற ஒரு லெஃப்ட் ட்ராக் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிலாம் மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி சொல்றேன். சோ அது அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
குக்கிங் காம்படிஷன் ஒண்ணு இருந்துச்சு, அதுலயும் வந்து பிரச்சனை வந்துச்சு. அதுல ஒண்ணு ஒரு ஹைலைட் என்ன பாத்தீங்கன்னா, குக்கிங் கான்டெஸ்ட்ல யாரு ரெண்டு ரெண்டு பேர் மோதி முன்னாடி எலியும் புனியா இருந்தாங்களோ அவங்க டீம்ஸ் ஆயிட்டாங்க. பாலாஜியும் சனமும் பிரச்சனையாவே இருந்துச்சு. பார்த்தா அவங்க ஒரு டீம், நகரப்புறம்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சது சண்டை அர்ச்சனாக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு தான் நடந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் ஆகிட்டாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்களா இந்த ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும். ஆமா, சோ இந்த இந்த குக்கிங் டீம் பாத்தீங்கன்னா இல்ல, நகரவாசிகள் அண்ட் கிராமவாசிகள். சோ ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்தனா பாலாஜி அண்ட் சரம். சமைச்சதுல வந்து ஜட்ஜ் பண்ணும் போது இந்த பொண்ணு வந்து இது மோர் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி சனம் அண்ட் பாலாஜி கொடுத்துருவா. ஆல்தோஸ் கேசரி தான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் கேசரி தான் சாப்பிட்டு. சோ இவரு நம்ம சுரேஷ், ஆமா அவரு வந்து போய் என்ன பண்ணாரு, போய் சனமோட பாயசத்தை எடுத்து குடிச்சாரு. குடிச்சிட்டு என்ன சொன்னா, ஐயோ மண்ணு இருக்குமா, மண்ணள்ளி போட்டு கொடுத்துருக்காங்க, ஜெயகிரி வந்து நீங்க வந்து வடிகட்டாமா போட்டீங்க. ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு இது போனா, ஆனா நீ வந்து நாட்டம தீர்ப்பை மாத்தி சொல்லுன்னு சொல்ல முடியாது, நீ மாத்த முடியாது, நானும் மாத்த மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அங்க வந்து ஒரு ஃபிரிக்ஷன் ஆரம்பிக்குது. ஏற்கனவே அனிதாக சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் ஆகாது. சோ அது திரும்ப அங்க அண்ட் அவங்க சொன்ன ரிசல்ட் சரியா தப்பான்றது அவருக்கு ஆனா ஒரு வருத்தம் இருந்துச்சு. டேஸ்ட் பேஸ் வந்து ஓகே இருந்துச்சு, பட் இது இது மோர் ஹெல்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக சனம் டீம் கொடுத்தாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அது நல்லா இருந்துச்சு. அஜித் வந்து எங்க அம்மா மாதிரி, சம்யுக்தா வந்து எங்க அம்மா மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் சோம், சோம் வந்து சொன்னது அப்படிதான், எல்லாரும் ஃப்ரெண்ட் ஒரு ஒரு ஆளா சொல்லிட்டு வந்தாப்புல சோமு. ஏன்னா இவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு, சனம் பார்க்கும்போது எனக்கு நாங்கள் வந்து முதல்ல பேசுவோம் என்ன இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பேசுவோம் அப்படின்னு. அப்புறம் நிஷா தங்கச்சி மாதிரி இருக்குன்னு சொன்னது. ஸோ தே ஆல் ஹாவ். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அந்த இத்தனை ஆம்பளைங்களும் இத்தனை பெண்களும் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ளார ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குன்றது வந்து அர்ச்சனா லாஸ்ட்ல சொல்லுவாங்க. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு சங்கோஜம் இல்லாம நீங்களால இந்த வீட்டுல வாழ முடியுதுன்னா அப்படி ஒரு என்வாயர்மெண்ட் நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்யுக்தாக்கு வந்து சோம், அஜித் அண்ட் சுரேஷ் இவங்க எல்லாம் வந்து அவங்கள தனியா சுட்டி காட்டி தேங்க்யூ சொல்லுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தட் வாஸ் ஐ தாட் வாஸ் எ நைஸ் திங். அதுல பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து டான்ஸ் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட டான்ஸ். எல்லாருமே கும்பலா சேர்ந்து அவங்க டான்ஸோட சேர்ந்து ஆடினாங்க. அண்ட் சிவானியும் நல்லா ஆடினாங்க. வேல்முருகன் சிவானி ஆடும்போது தானே அந்த மீம், அதை வச்சுதானே மீம் கிரியேட் பண்ணிருக்காங்க பாலாஜியும் கேபியும். சிவானி ஆடும்போது அதாவது ஒரு மீம் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இஸ் ட்ரோல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலு அது ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. அதை பத்தி நம்ம என்ன சொல்ல, இந்த கொலு டைம்ல வந்து பாலாஜி பின்னாடி இருந்து எப்படி அந்த பொண்ணை இடிச்சிட்டே இருப்பாரு, கேபி எடுப்பாரு. அப்புறம் கேபி டான்ஸ் ஆடி முடிச்சோன்னு அவளை போய் கட்டி பிடிச்சி மேடையிலேருந்து இறக்குவாரு. அப்புறம் ரெண்டு பேரும் சிவானி ஆடும்போது கேபி சைடுல நின்னு பாலாஜி சைடுல நின்னு ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் தங்கச்சின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ஆடியன்ஸ்ல என்ன, இந்த லவ் ட்ராக் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிரியேட் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து ஐ திங்க் வி வான் கேபி அண்ட் பாலாஜி டு பி அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல எழுதிட்டு இருக்காங்க. சோ அஃப்கோர்ஸ் அந்த கொலுல தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. கொலு என்ன பிரச்சனை ஆரம்பிச்சு மறந்துட்டேன். அந்த கொலு வச்சு சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து சுமங்கலி சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து பொண்ணுங்க எல்லாம் வாங்க முதல்ல பொண்ணுங்களை தான் கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு சரி முதல் சுமங்கலி நீ வாமா அப்படின்னு சொல்லி நீ முதல் விளக்கேத்துன்னு சொல்வாரு. ஓகே, அப்புறம் வந்து கன்னி பொண்ணு நீ வாமா சனம் நீ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை அவர் அந்த கேரக்டர்ல இருக்கும்போது அவர் பேசுற மாதிரி பேசி இட் வாஸ் ஹார்ம்லெஸ். அதுக்கப்புறம் அனிதா மேடையில ஏறி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவர் வந்து ஆரம்பிச்சது வந்து சுமங்கலி வா அப்படின்னு. இந்த சுமங்கலி பொண்ணை கூப்பிடும் போது அந்த விதவைகள் அப்படின்றவங்க, இந்த கணவரை இழந்தவங்க வந்து அவங்களுக்கும் வந்து சமத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து சொல்வாங்க. அப்புறம் வந்து அவங்களையும் முன் உதாரணமாக வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன தள்ளி வச்சிருவீங்களான்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அங்க ஹவுஸ்மேட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப அபசகுணமா பேசின மாதிரி. அதாவது அவங்களே முன்னுதாரணமாக வச்சு பேசியது அபசகுணமாகவும், ஆனா பேசின விஷயம் நல்ல விஷயம் அப்படின்றது வந்து தெளிவா சொல்லுவாங்க.
இதுல வந்து அவங்க வந்து சுரேஷ் இப்படி பேசினாரு அப்படின்றத வந்து அவங்க எடுத்து சொல்லும் போது ஏற்கனவே ரியோக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் நீ எப்படி என் பேர் எடுக்கலான்னு சொன்னார்ல அந்த மாதிரி இப்ப சுரேஷ் கேட்ஸ் ஒஃபெண்ட் ஓகே சுரேஷ் சக்கரவர்த்தி கேட்ஸ் ஒஃபெண்டட் அண்ட் ஹீ சேஸ் ஐயோ அப்படியே சொல் அவங்க பேசும்போது நான் அப்படி சொல்ல அப்படி அர்த்தத்துல சொல்ல நான் அப்படி அர்த்தத்துல சொல்லேன் அவங்க வந்து என்ன நடக்கும்ன்றது வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்னோட திருமணத்துல சோ ஐ ஹவ் லாஸ்ட் மை டேட் வென் ஐ வாஸ் அ வெரி யங் சைல்ட் சோ எங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் சைல்ட்னா சோ எங்களோட திருமணத்துல வந்து இங்க பெரிய அம்மாவோட சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் தான் நின்று எல்லாம் பண்ணாங்க ஆனா இந்த கால் கழுவுற விஷயம் ஒண்ணு இருக்குது பாத பூஜை செய்யணும் அப்ப நான் சொன்னேன் நோ ஐ வாண்ட் டு டு இட் ஃபார் மை மதர் எங்க அம்மா மேடையில ஏத்தினேன் எங்க அம்மா எங்கேயோ உட்காந்துருந்தாங்க இது வந்து சிங்கப்பூர்ல நடக்குதுங்க யூ திங்க் அபவுட் இட் சிங்கப்பூர்ல நடக்கிற ஒரு சோ சிங்கப்பூர் நீங்க வந்து எல்லாம் மாடர்ன் தாட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நான் பட் வி காட் மேரிட் அபவுட் 21 இயர்ஸ் அகோ சோ அப்ப எங்க அம்மா வந்து ஒரு கார்னர்ல இருந்தாங்க எங்க அம்மாவே சொன்னாங்க நான் மேடையில வரல அப்படின்னு பட் ஐ டோல் அ கம் நான் பாத பூஜை பண்ணேன் இது வந்து சில விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டு வரணும் அப்படின்றது உண்மைதான் இதுல வந்து என்னன்னா அவங்க சுரேஷ் வந்து சுமங்கலிக்கு தான் முன் வாய்ப்பு கொடுக்கற மாதிரியும் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு தோணல் ஏற்பட்டுருச்சு இது வந்து அவங்களோட தப்பு கிடையாது அனிதாவோட தப்பு கிடையாது பட் சுரேஷ்க்கு அப்படி ஒரு தோணல் ஏற்பட்டுருச்சு ஏன்னா அங்க வந்து அந்த மாதிரி இந்த ஒரு பெண்ணும் இல்லை இல்லைன்னா அப்படி இருந்திருந்தா கூட அவர் வந்து அவங்களே சேர்த்திருப்பேன்னு தான் வந்து இவங்க சொல்லுவாங்க சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்லுவாரு இப்ப சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 20 இயர்ஸ் லேட்டர் என்னோட நீஸோட கல்யாணத்துக்கெல்லாம் வந்து திருமணமாகாத பெண்கள் கூட வந்து இது நலங்கு செஞ்சாங்க இப்போ நியூசிலாண்ட்ல நான் வந்து போன வாரம் ஒரு வளைகாப்புக்கு போயிருந்தேன் ஆண்கள்லாம் வந்து செஞ்சாங்க ஸோ டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் திங்ஸ் ஆர் மாறிக்கிட்டு வருது ஆனா சுரேஷ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரியாக்ட் பண்ணது அவர் தப்பா போய் அவரோட அவர் வந்து இந்த மாதிரி கணவரை இழந்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்லல அந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு அவர் சொல்லல அது தப்பா போயிடுமோன்ற ஒரு பயத்துல ஓவர் ரியாக்ட் பண்ணிடுவார் விட மாட்டாருங்க அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லும் போது கூட முடியாதுமா நான் உன் காலில் விழுந்துற நீங்க கிட்ட வராது கிட்ட வராது ஆனா அந்த கேம் முடிகிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அப்புறமா அர்ச்சனா கிட்ட போய் சொல்லு நீங்க எடுத்து சொல்லுங்க இல்ல யாராவது கேளுங்க இல்ல நான் போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் கேட்க வேண்டியதுதான் ஓகே நீ இந்த மாதிரி சொன்னது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுமா நீ என்ன நான் வந்து கணவர் இல்லாதவர்களை வந்து நான் தள்ளி வைக்கிற மாதிரி அது பொருள்படும் அது தப்பா சொன்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம் பட் ஹி ஓவர்ரியாக்ட்ஸ் ஹி டஸ் ஓவர்ரியாக்ட் ஆமா ஆக்சுவலா வந்து ரொம்ப சைல்டிஷா என்னன்னா சில பேர் வந்து அந்த அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்களே எல்லாரோட அட்டென்ஷனும் நம்ம மேல இருக்கணும் அது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அந்த சென்டிமெண்டலாக ஏதாவது நம்ம மேலே விழணும்னு சொல்லி செய்வாங்களோ அதுதான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் செஞ்சிட்ருக்காங்க மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்காங்க சுரேஷ் அவர் வந்து சுரேஷ் அண்ணா வந்து இந்த பாயிண்டில் வந்து அவரோட அந்த அவரோட மெச்சூரிட்டி லெவலில் கொஞ்சம் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம் அது ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கும் புரியல இப்போ அந்த பொண்ணும் அதை ரெண்டு பேருக்குள்ளார் இப்படியே ஓடிட்டே இருக்கு இன்னைக்கு வரல வந்து அப்செட்டாவே இருக்கா நான் கூட பேசி பார்த்தேன் அப்படின்னு ஆரி சொல்வாரு பட் இன்னும் நடக்க மாட்டேங்குது அவ அப்செட்டாவே இருக்காங்க சொல்லிட்டு கட் பண்ணா இந்த பொண்ணு வந்து டாய்லெட்ல வந்து சத்தம் போட்டு அழுதுட்டு இருப்பா எழுதிருக்காங்க ஆனா இந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டு அழுதான் அவளுக்கு அவளோட துன்பம் அவளோட அவளோட வெளிப்பாடு அப்படி இருந்துச்சு பட் வந்து இத வேற ஒரு கண் பார்வையிலயும் பாக்குறாங்க ஓகே வழியில ஸோ அந்த பொண்ணு வந்து ஏன் இவ்வளோ சத்தம் போட்டு அழுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்புறம் நிஷா வந்து இப்போ அவங்களுக்கு அறிவுரை சொல்றது வந்து நிஷா வந்து அந்த சீனில் ஐ தாட் த கைஸ் வெரி நைஸ் அந்த கைஸ் சொல்லுவாங்க ஐ டோன்ட் நோ ரியோ சொல்வாரா ஆரி சொல்ல நம்மளாம் கிளம்பலாம் நம்மளாம் கிளம்பலாம் பாய்ஸ்ல கொஞ்சம் விடுங்க அவங்க என்ன நிலைமையில ரியோ தான் சொல்லுவாரு நினைக்கிறேன் நம்ம கிளம்புவோம் லெட் த லேடிஸ் அவங்க எப்படி இருக்காங்க தெரியல டாய்லெட்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்க ஸோ ஐ தாட் தட் வாஸ் அ வெரி நைஸ் ஜெஸ்டர் அண்ட் நிஷா போய் அவங்களை சமாதானப்படுத்துவாங்க வெளியில வந்து சனம் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க விச் ஐ தாட் நாட் அப்ரோப்ரியேட் அங்கே நின்று அந்த கன்வர்சேஷன் கேட்கறதுக்கு ஏன்னா அவங்க ஹேவிங் ஆல்தோ தேர் டாக்கிங் லவுட்லி வாசல்ல நின்று கேட்கறதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்களே போயிடும் டாய்லெட் உள்ள போயிருந்தேன் ஏன்னா அவ பேர் வந்துருச்சுல
சனம் வந்து வாடா போடான்னு சொல்லும் போது ஒன்றும் சொல்லலை அவரு. இப்போ நான் ஒன்றுமே அவரை பற்றி வாடா போடலாம் மரியாதை குறைவெல்லாம் எதுவும் பேசலை, அவர் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட ரியாக்ட் பண்ணாருன்னு தெரில அப்படின்னு அவர் சொல்லும் போது சனம் மைக்கை கழட்டிட்டு டாய்லெட்டில் போயிட்டாங்க. எடுத்து சொல்ல மாட்டீங்க, என்னையதான் எல்லாரும் 15 பேரும் நான் தான் சொல்றீங்கன்னு அது கான்வர்சேஷன் ஓடும். வெளியில வீட்டு வாசல்ல போவோம், ஆரி சொல்லுவாரு, அப்ப உன் பேர் அவர் எடுக்கும்போது நீ ஏன் அப்ப கோவப்படுற, அவர் பேர் நீ எடுக்கும்போது மட்டும் ஓகே, அவர் உன் பேர் எடுத்தா ஏன் உனக்கு கோவப்படுற அப்படின்னு. அப்புறம் ஆரி கிட்ட நீங்க பேசுற தப்பா இருக்குன்னு சொல்லி அங்க கத்துவா, அப்புறம் சோம் கிட்ட கத்து அந்த பொண்ணு வந்து கத்தி பேசுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பாலாஜி வந்து பேசும்போது பாலாஜி மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாப்புல அப்படின்னு பாலாஜி கையை பிடிச்சிட்டு அவர் தான் கரெக்டா பேசுறாரு. சோ அந்த பொண்ணு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களை கூட அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்றது தெரியாத ஒரு நிலைமையில வந்து ஷீ இஸ் வெரி மடல்ட் அப் இன் ஹர் மைண்ட். ஆமா, அது ரியோ ரியோ வந்து கன்வே பண்ணப்ல அர்ச்சனா கிட்ட அந்த மாதிரி பண்றது அதுவே பொய் இல்ல ஆக்சுவலா அது தப்பு, நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றதே அவ செய்யறது தப்பு அப்படினு ஹி வில் டெல் இட். ஆமா, சோ அது கண்டினியூ ஆகும். அப்புறம் கன்ஃபெஷன் ரூம்ல ஷீ ஹஸ் காட் ஷீ கெட்ஸ் ஹஸ் another breakdown. அழுவாங்க, கணவர் பத்தி பேசணும்னு ஷீ டோட்டலி பிரேக்ஸ் டவுன். தெரியுது எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு தெரியுது பாக்கும்போது. சோ அந்த சீன் நடந்தது. அதுக்கப்புறம் நடந்தது அதுக்கப்புறம் தங்க வேட்டை. ஓ யா, தங்க வேட்டை வந்து 4 டீமா பிரிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாலாஜி டீம் உள்ள போயிட்டு இருக்கிற முக்கா நிறைய தங்கத்தை அள்ளிட்டாங்க. சோ அது ஃபர்ஸ்ட் போற டீமுக்கு எப்பவுமே ஒரு வாய்ப்பு தானே, அதுக்கு உள்ள போகும்போதே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். சனம் வந்து அதெல்லாம் எடுக்க கூடாது, நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி அங்க ஆரம்பிக்கும் பத்த வச்சுட்டே பரட்டன்னு இவங்க ஆரம்பிக்கும். சம்யுக்தா இந்த பக்கம் ஆக்சுவலா அப்ப ஒன்னும் பேச மாட்டாங்க, போயிடும் உள்ள அவங்க இந்த டைம் மட்டும் போயிடும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சனம் டீம் உள்ள போகும்போது அது ஷீ வில் பிரிங் பாஸ்கெட் அது இதுன்னு எடுத்துட்டு வந்தா, அப்ப நீ மட்டும் எடுக்கலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு பேரும் நல்லா ஆரம்பிக்குது, நீ எல்லாத்துக்கும் மூக்கம் உடைக்காத, நீ எது எது இருந்தாலும் நீ தான் சொல்லணும்னு உன் பேச்சு அங்க இருந்தே ஆகணும். ஏன்னா யார் என்ன டாபிக் பேசினாலும் உன் டாபிக் வந்து நீ தான் உன்னோட சே இருந்தாதான் அதுல வந்து உனக்கு இதா இருக்கும்னு சொல்லி பேசி நினைச்ச பெரிய சண்டை தான் ஆக போகுதுன்னு. ஆனா ஆயிருக்கும் போல இருக்கு. ஐ திங்க் எனக்கு வந்து சம்யுக்தா ரொம்ப பிடிச்சிருக்குது, இங்க பேசணும் பேசுறாங்க. இன்னொரு ஆளு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா கேப்ரியல்லா வந்து இந்த விஷயத்த சம்பந்தமா பாலாஜிட்ட சொல்லுவா, நீ செஞ்சது தப்பு, சனம் வந்து கை நீட்டி நீங்க உள்ள போறத மறைச்சாங்களா, மறைக்கல, அப்புறம் நீ வந்து தட்ஸ் எ ஸ்ட்ராட்டஜியா கூட நீ யோசிக்கலாம், நீ வந்து அந்த மாதிரி பேசினது தப்பு அப்படின்னு. அதே மாதிரி த நைட் பிஃபோர் சுரேஷ் கிட்டையும் போய் சொல்லுவா, நீங்க வந்து ஓவர் ரியாக்ட் பண்றீங்கன்ற மாதிரி சுரேஷ் கிட்டையும் அவ போய் சொல்லுவா. சோ அது வந்து இன்னொரு சீன் ஒண்ணு நடக்கும். அந்த அவருக்கு ஒரு வந்து போட்டிருக்க ஸ்டூல வந்து த நைட் பிஃபோர் பாத்தீங்கன்னா ஸ்டூல வந்து அனிதா வந்து நகர்த்தி விடுவாங்க, காலால நகர்த்தி தள்ளி வச்சுட்டு அவங்க உட்காருவாங்க. தூக்க முடியாதுன்னு நினைச்சேன் தெரியுமா, தூக்க முடியாதனால காலால நகர்த்துறேன். அதுக்கப்புறமா கேபி அந்த எடுத்துட்டு ரியோ சொல்லுவான், கேபி அப்படின்னு எடுத்துக்கூடுன்னு சொன்னோன்னு அந்த பொண்ணு அசால அப்படியே அழகா தூக்கிட்டு போயிருக்கோம். அப்போது வெயிட் கிடையாது, அப்ப வேணும்னு தான் செஞ்சிருக்கா போல இருக்குன்னு. அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் சுரேஷ் உட்காரு, அவருக்கு அதான் கொண்டாந்து வச்சிருக்கோன்னு சொல்றாங்களே, அந்த கிராமமா நகரமான்ற போட்டியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து அந்த அரக்கனா வந்து அவரை வந்து கொல்றது எல்லாமே பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு வேலும் இவரு நிஷாவும் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சொல்லும் போதே சிலிர்க்குது. ஏன்னா அந்த அம்மன் பாட்டு அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்துட்டு வந்து பூசி அந்த குங்குமம் எல்லாம் வச்சது அந்த பொண்ணும் அப்படிதான் இருந்துச்சு அர்ச்சனா. நான் வந்து யோசிக்கிறேங்க என்னெல்லாம் அந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி செய்ய சொன்னீங்கன்னா I will never be able to do all this, you know. So, Samathya irundhuchu. So, that was a very good performance. அப்படி உங்களால ஃபுல்லா பார்க்க முடியல. அந்த கடைசியில வந்து அந்த கிராமத்துல உள்ளவங்க பண்ற ஸ்கிட்ட பாருங்க. It was really good. இவர் வருவாரு. அது வந்து ஒரு see the whole day இருந்துச்சு. ஆனா whole day they have been working only. ஆனா ஒரு ஷார்ட் டைம்ல வந்து இப்படி ஒரு கதையை பண்ணோம். லக்ஷ்மி சரஸ்வதி அப்புறம் இவங்க பார்வதியா துர்கை
மூணு பேரை வச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணி அவங்கள வந்து பூலோகத்துக்கு அனுப்புறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு பெரிய கதையை பண்ணிருக்காங்க. அண்ட் இட்ஸ் சோ டயரிங். 7 மணிக்கு அப்ப காஸ்டியூம் மாத்தி செஞ்சு முடிச்சு மேக்கப் முடிச்சு வந்து உட்காந்து சமையல் வேலை பண்ணோம், இடையில வீடு சுத்தம் பண்ணோம், இவ்வளவும் பண்ணி ஐ தாட் இட் வாஸ் சச் எ டாக்ஸிங் டே, இட் வாஸ் நாட் ஃபேர், அவங்களுக்கு நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா மறுநாள் நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை தொடருது. ஆமா, அதுக்கப்புறம் ஷரீட்ஸ் வச்சாங்க. ஸோ நான் கம்மிங் பேக் டு வே வி லெஃப்ட். ஓகே, ஸோ கேபி பற்றி சொன்ன சம்யுக்த பேசினது நல்லா இருக்கு. ஸோ கேபியை வந்து நல்லா எடுத்து சொன்னாங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் வாட் எல்ஸ், அதுக்கப்புறம் அந்த கோல்ட் ரஷ் பிரச்சனை ஓடுது, அதுல வந்து செம்ம காமெடியெல்லாம் நடக்குது. ஆஜி வந்து டயர்ல படுத்துட்டப்ப தாத்தாவும் ஆஜித்தும் நைஸா, தாத்தா தான் ஆஜித்ல பாவம், அவன் பின்னாடி வந்து ஷேர் கேட்டு போறான். இல்ல அவன் தான் சொல்லுவான் இங்க இருக்க தேடி அவர் எடுத்துருவாரு. அவன் டாய்லெட்ல போயிட்டு எனக்கு பாதி கொடுங்க அப்படின்னு கேட்பான் ஆஜித்து, கட்டாயடா கட்டாயடான்னு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அவர் தூங்கி எந்திரிக்கிற போதான் கேக்குறாரு சிவானி கிட்ட போய், யார் எடுத்தாங்க நினைக்கிறேன் ஆஜித்தும் தாத்தாவும் மட்டும்தான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அது ரொம்ப ஃபனியா இருந்துச்சு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இந்த கோல்டு பிரச்சனை. அண்ட் எல்லா டீமும் போய் எடுத்தாங்க கடைசியில. பாவம் அர்ச்சனா டீம் போகும்போது தான் உள்ள ரொம்ப கம்மியா இருந்துச்சு போல இருக்கு, எல்லாத்தையும் பிச்சு எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஆனா கஷ்டம், இந்த அர்ச்சனா வந்து உட்காந்து கீழே மூச்சு வாங்கும். மூணு பேர் கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி. அர்ச்சனா, சுரேஷ், சுரேஷ்க்கு வந்து இருங்க நான் வந்து எழுப்புறேன் நிறைய வந்து கை குடுத்து இருங்க இருங்க நான் வரேன்னு. இவ நிஷாவும் வந்து அப்பா அல்லா யா அல்லா யா அல்லா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியா? அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் அப்புறம் எல்லாம் டயர்ட் ஆயிடுறாங்க. நேத்து முந்தா நாளோட டயர்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் அந்த பாலாஜி வந்து தூங்கிடுறாரு. ஸோ ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா ஆரி தூங்குவாரு, நாய் சத்தம் கேட்கல. பாலாஜி தூங்கும் போதும் நாய் சத்தம் கேட்கல, பட் வீடு சுத்தம் பண்ணும் அப்படின்னு அர்ச்சனை. அதுல எனக்கு என்ன விஷயம்னா, ஆக்சுவலா நான் நல்லா நோட்டீஸ் பண்ண விஷயத்துல வேல்முருகன் வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, வந்து பரவாயில்ல நம்ம மூணு பேர் முடிச்சிடலாம் சொல்லிதான் பண்ணுவாரு. ஆனா அர்ச்சனா ஆமா எழுப்ப வேண்டாரு, ஃபர்ஸ்ட் போய் எழுப்பவே மாட்டாரு, தூங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்ப அர்ச்சனா தான் ஸ்லோவா ஆரம்பிக்கும், அது என்ன தூங்குறது போய் எழுப்புங்க போங்க அப்படின்னு. சரிம்மா சொல்லிட்டு போயிட்டு எழுப்ப பார்ப்பாங்க. அவர் எந்திரிக்க மாட்டாருங்க, ரொம்ப டயர்டா தூங்குறாரு போல இருக்கணும்னா அப்புறம் வெளியே வந்துருவாங்க. அப்புறம் திருப்பியும் ஏன் என்னாச்சு, இல்ல பாவம் நல்லா தூங்குறாரு போல இருக்கு அப்படின்னு இவன் இவங்கிட்ட ஆஜித் சொல்லி, தம்பி கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு எழுப்பி பாரு அப்படின்னு, ஐயோ நானா திருப்பியுமா அப்படின்னு போவான். போனேன் ஏண்டா அப்படின்னு. அது அதே தூக்கத்தில் டயர்ட்னஸ்ஸு நினைக்கிறேன், மைண்ட் என்ன நினைக்குதுன்னு கூட தெரியாது. அந்த கடுப்பில் வந்து ஏதோ சொல்லிட்டாப்புலன்னு நினைக்கிறேன், அது கோபத்தில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. முரண் பிடிச்ச மாதிரி இருந்தது, அடம் பிடிச்ச மாதிரி இருக்குது. வந்து செஞ்சிருக்கலாம், செஞ்சுட்டு சொல்லியிருக்கலாம். இங்கே பாருங்க பிக் பாஸ் வந்து நாய் கத்த, அதுக்கப்புறம் சொல்வார் பிக் பாஸ் வந்து நாய் கத்த விடல, ஸோ நான் தூங்கினேன் எனக்கு டயர்டாக இருக்குது, நாளை கூட பண்ணியிருக்கலாமா அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். அவரும் சொல்லல, விதண்டாவாதம் பண்ணிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் சொல்ல நாய் தான் கத்திலியே அப்படின்னு. அங்க அங்க பாத்தீங்கன்னா ரியோ, ஆமா ரியோ ரியாக்ட் பண்ணது வந்து இல்ல. ஆக்சுவலா வந்து என்னன்னா, அவன் பாலாஜிக்கு வந்து எதுவும் மறைக்க தெரியல, அதுதான் விஷயம். இப்போ பரவாயில்ல என்ன வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்களேன்ற மாதிரி மைண்ட்ல போயிடுச்சு. இருங்க நானும் ஒரு நாள் கேப்டன் ஆகண்டா, அப்போ உங்க எல்லாரையும் என்ன அம்மி அரைக்க விடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அது வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு பேச்சுவாக்கில் சொல்ற விஷயம் தான். இல்லை நீங்க நானும் எனக்கு எனக்கு ஒரு காலம் வரண்டா, அப்போ உங்களெல்லாம் வச்சுக்கிறேன்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ சொல்ல போய் அந்த பையன் பாவம் அதை வந்து ரூம்ல வச்சு அவனை டார்கெட் பண்ணி எல்லாம் அவனை வந்து அம்மினா பொம்பளைங்களாம் அரைக்க வருவியா பொம்பளை, நான் பொம்பளைங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆக்சுவலா உண்மையிலேயே அவன் பொம்பளைங்கன்னு நான் நினைச்சேன். அவன் இருக்கிற உடம்புக்கு எவனாவது ஒண்ணு போட்டான்னா முடிஞ்சிச்சேடா ஐயோ நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா அவங்க வந்து ஜூஸை குடிச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க வடிவேலும் சுந்தர் சியும் ஒரு சீன் இருக்கும். அதுல வந்து வடிவேல் வந்து இதை பாரு நீ உயரமாட்டேன் கையெல்லாம் தூக்காத அப்படின்னு அந்த சுந்தர்சிய வந்து பாலாஜி என்ற மாதிரி நல்லா தான் என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஆமா, சோ இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு குடிப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் டயர்டா இருக்காங்க, வீட்டுல வச்சு செஞ்சுட்டாங்க பிக் பாஸ் அவங்களுக்கு வந்து அதுவும் கொண்டாட்டம் சொல்லி அவங்க எல்லாரும் அந்த பேரு என்ன, பாகுபலி வில்லன்,
விஜய் டிவி வந்து பாகுபலி வில்லனா போட்டாங்க, வல்லவ வல்லவால் தேவனா நோ வாட் இஸ் ஹிஸ் ஆக்சுவல் கரெக்டர் ராணா டகுபதி, ராணா டகுபதி மாதிரின்னு சொல்லி போட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் வந்து கழுத்து வெட்டிடுவாங்கல்ல அந்த கேரக்டர் தான் ரியோன்னு போட்டிருந்தாங்க, பாலாஜி தான் வந்து பாகுபலி மாதிரி அப்படி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த எபிசோடோட ஒரு மெசேஜ். Yeah, and before you have to think of a song to sing, and before we end, I want to share something. என்னோட வால்ல வந்து ஒருத்தங்க எழுதிருந்தாங்க, இது வந்து ஜார்ஜ் ஆர்வெல்ஸ், ஜேம்ஸ் ஆர்வெல்ஸ் அப்படின்றவரோ, ஐ கான்ட் ரிமெம்பர் ஆர்வெல்ஸ் என்ற பேர் நல்லா ஞாபகம் இருக்கு, ORWELLS அப்படின்றவரோட புத்தகம். அவர் வந்து 1940ல எழுதின புத்தகம் வந்து 1984 பிக் பிரதர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஓகே, அந்த புத்தகத்தை வந்து 1940ஸ்ல எழுதியிருக்காரு. அதாவது 1984ல வந்து உலகம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு கணிப்புல 1940ஸ்ல அவர் இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பிரதர்ன்றது வந்து அந்த காலத்து சமுதாயத்தை வந்து பிரதிபலிக்கும் வண்ணம் அவர் பண்ணியிருந்தாரு. ஒரு போஸ்டர், அதுல வந்து ஒரு முகம் வரும், அந்த முகம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு முகம். அவர் இறந்த பிறகு அவரோட மகன் டேக் ஓவர் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் சீரியஸான ஒரு முகம், அந்த முகம் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி. இட்ஸ் அ டிஸ்டோபியன் வேர்ல்ட். இப்போ யூட்டோபியன் எல்லாமே பிளிஸ்ஃபுல் பாரடைஸ் மாதிரி, அப்படி எல்லாருக்கும் சமத்துவம் அந்த மாதிரி. ஸோ டிஸ்டோபியன் சொல்லும்போது எல்லாமே தலைகீழ நடக்கிறது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல அவர் என்ன எழுதிருக்காருன்னா, இந்த பிக் பிரதர் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரியும், இவங்க சொல்றதுக்கு ஆட்டி வைப்பாரு, இவங்க ஆடுவாங்கன்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்டை தான் எண்டமோல் அப்படின்ற அந்த டச் கம்பெனி வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காங்க. ஐ வாஸ்ன்ட் அவேர் ஆஃப் இட். தேங்க் யூ ஃபார் ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன் வித் மீ. ஸோ அண்ட் தென் ஐ ஜஸ்ட் ரெட் அப் ஆன் இட். ஸோ அந்த ரைட்ஸ் போகுமான் வேற கேட்டிருந்தாங்க ஐயா. ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போ இங்கே கொண்டு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பிக் பிரதர் இன் மேலி நாடுகளில். நம்ம நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க. என்னென்னா இப்போ நம்மலாம் பாருங்கள், இப்போ வந்து ஒரு ரெண்டு சேவலை அடிச்சுக்க விட்டு நம்ம இப்போ கிராமங்கள்லாம் இன்னும் நடக்குதுல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. 16 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடிச்சிங்களா அடிச்சா அடிச்சிங்க என்ன பண்ணுறீங்களோ பண்ணீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பகடை காய்களாக ஆகிறது வந்து இந்த கண்டெஸ்ட் தான். இந்த கட்டத்தில் ஐ வாண்ட் டு சே சம்திங், ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் அனிதா. அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் பாருங்க, அவங்க மென்டல் ஹெல்த் பாருங்க, எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. வெதர் அவங்க கேமராக்காக அழுதாங்களோ இல்லை என்னவோ, அவங்களுக்கு மனசுல பாதிப்பு இருக்குது. ஸோ ஐ ஃபெல் சாரி ஃபார் ஹர், ஐ ரியலி ரியலி ஃபெல் சாரி ஃபார் ஹர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டதின் காரணமாகத்தான் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்க்கே அவங்களை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஐ திங்க் ஃபேமிலிஸும் கேட்பாங்க போல இருக்கு. ஆமாம், ஏன்னா பேசணும், ஏதாவது பேசி ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்க சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னா எவ்ரி சீசன் ஒரு ஆள் இந்த மாதிரி தள்ளப்படுறாங்க. அது வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிக் பாஸ் டீமோட. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா இதே மாதிரி தான் பண்ணாங்க, எல்லாரும் கவனப் பண்ணி பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணு அழுகுது ஒரு மாதிரி ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் மதுமிதா, there will be only one Ovia. I love Ovia. Oh my god, அந்த பொண்ணு வந்து நான் பார்க்கும்போது நான் யோசிச்சிருக்கேன், oh my god, I wish I was like Ovia. பட் நாங்க அவங்களை நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஐ மீன் we didn't meet her, we were in the same place. சோ அவங்களை நாங்க மீட் சுவிவா அப்படிதாங்க. நம்ம பிக் பாஸ்ல எப்படி பார்த்தோமோ அதேதான் ஓவியா, டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி தான். வெரி ஃபன் கரெக்டர் பாஷா, என்னமோ பாஷால தான் நினைக்கிறேன். சோ நாங்க வந்து ஹாலிடே போயிருந்தப்போ எங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் நாங்க வந்து பாஷா போறோம். அவங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது பிக் பாஸ் குரூப் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க அங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. திஸ் வாஸ் ஐ திங்க் லாஸ்ட் இயர் சார், 2 இயர்ஸ் சோ அங்கே ஐ saw her, I was like wow, of course I admire her. There'll only be one Ovia. And of course இப்போ நீ பாடுற நேரம் 42 மினிட்ஸ் பேசியாச்சு. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. அண்ட் எஸ், நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நியூசிலாந்து டைம் படி 7:30 பாலு அங்கிளுக்கு வந்து ட்ரிபியூட் டு அஞ்சலி புஷ்பாஞ்சலி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, இலவச நிகழ்ச்சி நாங்கள் நடத்துகிறோம். அது வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில், யுகியோட ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அதை பார்க்கலாம். ஸோ டியூ டியூன் இன் நியூசிலாந்தில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இமெயில் அஸ். ஐ திங்க் சோல்ட் அவுட் சொல்ல முடியாது, ரீசல் எனி டிக்கெட்ஸ் இன்வைட்ஸ் சொல்லியிருந்தோம், டிக்கெட்ஸ் எல்லாம் போயாச்சு. ஸோ அங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் உங்கள் லக்கை. அங்கே லாஸ்ட் மினிட் எல்லாம் ஃபுல்லாயிடுச்சு. ஆமாம், நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் யாரையுமே நாங்கள் வந்து தடுக்கணும்னு ஆசைப்படுறோம். வந்தாலும் தே கேன் ஸ்டாண்ட் அண்ட் வாட்ச் த ஷோ.
பட் சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு இத்தனை பேர் தான் அந்த அரங்கத்தில் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ எங்களுக்கு 300 சீட்டும் போயாச்சு. இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட் வரதா இருந்தால் யூ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் ஒன் ஆஃப் அஸ் அ கால் அண்ட் சி அப்படி யாரும் வரலன்னா யூ கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் லெட் சி ஹவ் இட் கோஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸோ இல்லை எந்த விஷயம் பார்க்கணும்னா நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நீங்கள் வந்து பெல்லை அதை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பெல்லை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நாங்கள் ஏதாவது புதுசாக 4 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வீடியோ தான் போட்டோம் உங்களுக்கு தெரியும். எப்போ போடுறனே தெரியாதுல்ல. ஒருத்தங்க எழுதிருக்காங்க நீங்க வந்து பிக் பாஸ் ரிவ்யூ மட்டும் தான் பண்ண போறீங்களா இல்ல வந்து மாலி யுகி விளாகும் எழுத போறீங்களா? ஏன்னா எனக்கு கம்யூனிட்டி பேஜ்ல போடுங்க பிகாஸ் நீங்க மற்ற வீடியோ தான் நான் பார்க்க விரும்புறேன் எனக்கு பிக் பாஸ் தேவையில்லைன்னு. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க எழுதிருக்காங்க பிக் பாஸ் ரிவ்யூ பிக் பாஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியாம போயிடுமே, நீங்க அடிக்கடி வரீங்க அது இல்லாம போயிடுமே, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க நாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு இன்னொரு தரப்புல வந்து 2-3 பேர் எழுதிருக்கீங்க. So we will continue, Mani Yogi Vlogs will continue as well, right? Thank you so much, Nandri, Vanakkam.